கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்க சொந்தக்காரவங்களும் சரி இருந்தாலும் சரி, உங்க பெரியப்பா மாமா யாரா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிற மூணே கேள்வி, அது என்ன கேள்வி, நல்லா படிக்கிறியா, உன்னோட எம்பிஷன் என்னது, பெருசாயிட்டு என்ன ஆக போற, அடுத்து என்ன கேட்பாங்க, பரீட்சையில் என்ன கிடைச்சு, இதுதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளதான் நீங்க வாழ்றீங்க, உங்களுக்கு உங்களுக்கு வெளியே போடுங்க என்னன்னு தெரியாது. இந்த வயசுல உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இந்த மூணு தான், நல்லா படிக்கிறியா, பெருசாயிட்டு என்ன ஆக போற, பரீட்சையில் என்ன எடுத்த. இந்த ரெண்டாவது விஷயத்தை நம்ம பார்ப்போம். அல்லாததுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், பெருசாயிட்டு என்ன ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், வாத்தியார் ஆக போறேன், ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், பிசினஸ் மேன் ஆக போறேன், பல மாதிரி கனவுகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும் அந்த கனவு இல்லை, உங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த கனவு இருக்கும். நீங்களாச்சும் ஸ்கூலுக்கு படிக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு இது வந்ததுன்னா, நீங்க அந்த எம்பிஷன் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா உங்களுக்கு அந்த கனவு வரும். ஆனா உங்க அம்மாவுக்கு நீங்க வயிற்றுல உருவானப்பே உங்க அம்மா உங்களை 10 மாசம் சுமக்குறாங்களே, அப்பயே உங்களை வந்து கனவு கண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒரு பையனோ இல்ல ஒரு பிள்ளையோ பிறந்தா ஒரு டாக்டரா ஆகணும், ஒரு வாத்தியாரா ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும்னு ஒரு பெத்த தாய் நீங்க கருவுல இருக்கும் போதே உங்களை கனவு கண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இப்படிதான் வரணும், இப்படிதான் உங்களை வளர்த்தெடுக்கணும், அதான் பெத்த தாயோட கனவு. உண்மையா இல்லையா? அப்ப நம்ம யாருக்காக வாழணும்? நம்ம அம்மாக்காக வாழணும், நம்ம அப்பாக்காக வாழணும். அவங்க கனவை அவங்களோட லட்சியத்தை நம்ம அந்த மாதிரி நடந்தது செய்யணும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீங்க எடுத்து